யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தேன். அதில் என் கணவர் கல்லீரல் பாதிச்சு தான் இறந்துட்டாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், தயவு செஞ்சு யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததும் இதை ஒரு விழிப்புணர்வாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், கல்லீரல் நோய்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நாம் ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நமது உடலில் இதயம் மற்றும் மூளைக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான ஒன்று தான் கல்லீரல். சர்க்கரை, கொழுப்பு, இரும்புச்சத்து ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதில் கல்லீரல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. புரத உற்பத்திக்கு இது மிகவும் உதவிகரமாக இருந்துட்டு வருது. இந்த மாதிரி முக்கிய உறுப்பான கல்லீரலில் ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா அது நமது உடலில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. ஒரு தொழிற்சாலை மாதிரி வேலை செய்யக்கூடிய இந்த கல்லீரலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. கல்லீரல் பாதிச்சிருச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரகம், சிறுகுடல், பெருங்குடல் இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். ஃபஸ்ட்டு இந்த கல்லீரல் நோய் எதனால் வருதுன்னு பார்க்கலாம். ஒன்று, அதிகமாக மது குடிக்கிறவங்களுக்கு மிக எளிதில் வரக்கூடியது தான் இந்த கல்லீரல் நோய். அதிகமாக சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கும் கல்லீரல் நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து மாறி வரும் உணவு பழக்க வழக்கத்தினாலையும் இந்த கல்லீரல் நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக மது அருந்துவது என்பது நமது உடலுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக கல்லீரலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் பானமாக மது இருந்துக்கிட்டு வருது. மது பழக்கத்தினால கல்லீரல் நோய் வந்து இளம் வயதிலேயே இறந்து போனவங்க எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகிட்டு வருது. கல்லீரல் 70% பாதிப்படைகிறது வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியும் காட்டுறதில்ல. அதுக்கும் மேலே பாதிப்படையும் போது ஒரு சில அறிகுறிகள் வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக சோர்வாக இருக்கிறது, பசியின்மை மற்றும் உடல் எடை குறைதல், அதிகப்படியான குமட்டல், வாய் துர்நாற்றம், கருவளையம் மற்றும் சோர்வான கண்கள், செரிமான பிரச்சனை, வாய் கசப்பு, வயிறு வீக்கம் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கல்லீரலில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்லீரல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத கம்மி பண்ணணும். குடிப்பழக்கம், புகைப்பிடித்தல் ரெண்டையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். கல்லீரலை காப்பதற்கு கடவுள் அனுப்பிய முக்கியமான மூலிகை தான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. வாரம் 2 நாட்கள் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையை பறித்து அதனுடன் பாசிப்பருப்பு, சீரகம், வெந்தயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் சேர்த்து கீரையாக சமைத்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்பட்டவங்க, அதிகமாக மது பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, பான் மசாலா, புகையிலை, காபி, டீ மாதிரியான நச்சுக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையை தொடர்ந்து 20-30 நாட்கள் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இரத்த சோகை நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கல்லீரல் நோய்னா என்ன, கல்லீரல் நோய் வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், கல்லீரல் நோய் எதனால் வருது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்.